நற்பவி யோகி ராம் சரத்குமார். வாழுகின்ற காலம் எல்லாம் வளமாக செய்பவளே, தேவி உந்தன் திருவடிகள் தினம் பணிவோம் பச்சையம்மா, தினம் பணிவோம் பச்சையம்மா, தினம் பணிவோம் பச்சையம்மா. அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வையகம், வளர்க விவசாயம். ஒரு வீட்டில் வந்து எல்லா விஷயங்கள்லையுமே ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா, அந்த இடத்துல வந்து அடிக்கடி பல்லி அடிக்கிற மாதிரி சத்தம் கேட்கும், அல்லது ஏதாவது ஒரு பொருட்கள் கீழே விழுந்து உடஞ்சிட்டே இருக்கும், அல்லது வந்து எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸ் ஃப்ரிட்ஜு டிவி ஃபேனு இந்த மாதிரி எல்லாம் வந்து ஏதாவது வந்து ரிப்பேர் ஆகும். இந்த மாதிரி நிகழ்வுகள் சில இடங்கள்ல இருக்கும். சில இடங்கள்ல வந்து அடிக்கடி சண்டை வரும், அதே மாதிரி திடீர்னு காலையில நல்லா இருப்பாங்க, சாயங்காலம் பார்த்தீங்கன்னா எதிர்பாராத ஒரு பெரிய சிக்கல்ல மாட்டிக்குவாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் திடீர் திடீர்னு ஒரு குடும்பத்துல நடக்குது அப்படின்னா, அந்த வீட்டோட எனர்ஜி, அந்த வீட்டுக்கு ஏதோ ஒரு பாதிப்பு, அந்த வீட்டுக்கு ஏதோ ஒரு பொறாமை, கண் திருஷ்டி, அல்லது வந்து ஏதோ ஒரு செய்வன தோஷம் வந்துருச்சுன்னு நீங்க புரிஞ்சுக்கணும். அப்ப இந்த இடத்துல இதை சரி பண்றதுக்கு நம்ம வந்து இமீடியட் சொல்யூஷன், அதை உடனே அதுக்கு வந்து ஒரு அந்த பிரச்சனையிலிருந்து நம்ம வந்து டக்குன்னு வெளியில வரணும் அப்படின்னா, சின்ன சின்ன டிப்ஸ் வந்து நம்ம வீட்டில் ஃபாலோ பண்ணலாம். அதுக்கு மெயினாக வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ரெகுலராக நம்மளோட பூஜை ரூம் வந்து, நம்ம வீட்டில் என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, சண்டை சச்சரவுகள் இருந்தாலும், பூஜை ரூமை நல்லா தொடச்சிடணும். அதாவது பன்னீர் வச்சு நல்லா தொடச்சிட்டு, நல்லா சந்தனம், குங்குமம், குங்குமம் வந்து நல்லா தாழம்பு குங்குமம் வைக்கணும். அதில் வந்து அது குறிப்பாக நம்ம வந்து தாழம்பு குங்குமத்தில் கூட நம்ம வந்து கொஞ்சம் பச்சை கற்பூரம் கலந்து மிக்ஸ் பண்ணி வச்சா நல்ல ஒரு ஒரு நல்ல ஸ்மெல், கம கமன் இருக்கும் அந்த பூஜை அறை. அது போல் பண்ணிட்டு நெய் தீபம், ஒரு நெய் தீபமாவது வீட்டில் ஏற்றணும். எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த நெய் தீபம் அதை தீர்த்து வைக்கும். அதன் பிறகு பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து ஏற்றக்கூடிய ஊதுபத்தி அப்படிங்கிறது ஏற்கனவே நம்ம சொன்ன ஒரு விஷயம்தான், பைனாப்பிள், அது அன்னாசி பூ ஃப்ளேவரில் உள்ள ஊதுபத்தி வீட்டில் ஏற்றி வைக்கிறதும் ஒரு பாசிட்டிவிட்டி அந்த இடத்துல நமக்கு உருவாக்கும். இதுக்கெல்லாம் இன்னும் ஒரு தீர்வு அப்படின்னு பார்த்திங்கன்னா, நெகட்டிவிட்டி அதிகமாக இருக்குது வீட்டில், நிறைய சண்டை வருது, நிறைய கடன்கள் ஆயிட்டு இருக்கு, கட்டுக்கோப்புக்குள்ள கொண்டு வர முடியல அந்த பிரச்சனைகளை அப்படின்னு சொல்லி, நம்ம யாரெல்லாம் கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்களோ அவங்க பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, வீட்டுல வந்து கற்பூர தீபாராதனை காட்டணும். கற்பூரம் வந்து பச்சை கற்பூரமா இருக்கலாம், அல்லது ஆர்கானிக், அதிகமா கெமிக்கல் சேர்த்தாத கற்பூரம் வச்சு அதுல கிராம்பு போட்டு எல்லா ரூமுக்கும் தீபாராதனை காட்டுங்க. அந்த இடத்துல வந்து நெகட்டிவிட்டியை கிளியர் பண்ணும். பிளஸ் பறவைகளுக்கு உணவு வைங்க, வந்து காகத்துக்கு, அதாவது பறவைகளுக்கு அப்படிங்கும்போது காகத்துக்கு ஜிலேபி இந்த மாதிரி இனிப்புகள் வைக்கிறது இன்னும் உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை கொடுக்கும். நாய்களுக்கு பிஸ்கட் போடுங்க. இதெல்லாம் தாண்டி இமீடியட்டாக ஒரு வீட்டோட நெகட்டிவிட்டியை கிளியர் பண்ணுறதுக்கு, வீட்டு வாசலில், வீட்டுக்கு உள்பக்கமாக கடுகு எண்ணெயில், கடுகு எண்ணெய் ரெண்டு தீபம் மண்ணகல்ல ரெண்டு பக்கமும் கடுகு எண்ணெய் தீபம் எரியணும். அந்த தீப விளக்கில் கிராம்பு, ஒவ்வொரு விளக்குலையும் ஒரு ஒரு மண்ணகல்லையும் ஆறு கிராம்பு போட்டு கடுகெண்ணெய் ஊற்றி வீட்டுக்கு உள்ள, அது எந்த திசையை பார்த்த வீடாக இருந்தாலும் சரி, வீட்டுக்கு உள்ள வீட்டை பார்த்த மாதிரி தீபம், மாலை நேரத்தில் ஒரு மணி நேரம், மாலை 5 மணியிலிருந்து 6 மணி வரைக்கும் இந்த குபேர டைம்னு சொல்லக்கூடிய அந்த நேரத்தில் இந்த விளக்கு ஏற்றி வைக்கணும். கூடுதலாக சொன்ன சின்ன சின்ன இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். இது போல் செய்யும் பொழுது இமீடியட் சொல்யூஷன், எவ்வளோ நெகட்டிவிட்டியில் உங்கள் வீடு இருந்தாலும், பிரச்சனைகள் இருந்தாலும், சண்டைகள் இருந்தாலும், தீராத கடன்கள் இருந்தாலும், அந்த இடத்துல ஒரு தீர்வு உடனே கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு உருவாகும். நம்பிக்கையோட இந்த கடுகெண்ணெய் தீபத்தை கிராம்பு, 6 கிராம்பு ஒவ்வொரு மண்ணகல்லையும் போட்டு வீட்டுக்கு உள்ள வீட்டை பார்த்த மாதிரி தீபம் ஏற்றுங்க. மாலை நேரத்துல 1 மணி நேரம் அந்த தீபம் ஏறிட்டோம், ஒரு நல்ல தீர்வு, நல்ல மாற்றம் நிச்சயமா கிடைக்கும். நன்றி, வாழ்த்துக்கள் நற்பவி.